தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது இம்முறை எங்களது தேசிய மாநாட்டில் குறிப்பிடப்பட்டது போன்று கிழக்கு மாகாணம் பூராகவும் தேர்தல்களில் போட்டியிட தயாராக இருக்கின்றது. ஏனென்றால் கௌரவ தலைவர் சிவனசூரி சந்திரகாந்தனின் துறநோக்கு சிந்தனைக்கமைய 2018 வருடம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கின்ற பொது அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் எங்களுடன் பேசியதன் அடிப்படையில் நாங்கள் அங்கு வேட்பு மனுக்கான கட்டுப்பணம் செலுத்தியிருந்த போதும் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனால் 2018 வருடம் உள்ளாட்சி மன்ற தேர்தலின் மூலம் வெற்றி பெற்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைவர்களும் அதே போன்று அங்கிருக்கின்ற மக்களுக்கான சேவைகளை கடந்த 4.5 வருடங்களாக செய்திருக்கின்றார்களா என்றால் உள்ளூராட்சி மன்றத்தினூடாக செய்யக்கூடிய அடிப்படை வேலை திட்டங்களை கூட திருகோணமலை மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் தமிழர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை என்கின்ற பல்வேறு இயக்கங்கள் அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஆகவே அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதாவது கிழக்கு மாகாணத்தில் நிச்சயமாக பாரியளவான வெற்றிகளை பெறும். மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் உள்ளாட்சி அதிகாரங்களூடாக தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைவர்கள் இதையும் செய்யவில்லை என்று மக்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அந்த அடிப்படையில் இம்முறை நடைபெற இருக்கின்ற நாங்களும் மிக தெளிவாக இருக்கின்றோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலானது விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பது என்றால் ஜனநாயக ரீதியாக மக்கள் ஜனநாயக காற்றை சுவாசிக்க வேண்டுமானால் இந்த ஒவ்வொரு தேர்தலும் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தலானது இன்று நடத்தப்படாததன் காரணமாக மாகாணத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் மக்கள் பல்வேறு அசோகனங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மக்கள் பிரதிநிதிகளால் செய்யப்படுகின்ற வேலை திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் எதனையும் மக்கள் நுகர முடியாமல் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மாகாண சபை தேர்தலானது நடத்தப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் நல்லாட்சி அரசின் காலத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இந்த மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்புக்கு கையொத்தினார். ஆகவே இன்று அவர்கள் முதலக்கணியில் வைத்துக் கொண்டிருந்தால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று. ஆகவே இவ்வாறான கடந்த காலங்களில் பிழைவிட்டவர்கள் இன்று கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போன்று மக்களுக்கு போலியான பிரச்சாரங்களையும் போலியான பிம்பங்களையும் மக்களுக்கு காட்டிக் கொண்டிருப்பதாக மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி